இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு. ஸோ இந்த சீனி கிழங்கோட சீசன் இப்போ நடந்துகிட்ருக்குது. சீனி கிழங்கில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீனி கிழங்கை வாங்கி கொடுங்க. அவ்வளவு சத்துக்கள் உள்ளது, இது வந்து நல்ல ஒரு குட் ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுது. அப்புறம் இதில் வந்து கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் விட்டமின் ஏ, பி, சி, அப்புறமா விட்டமின் B6, இப்படி நிறைய விட்டமின்ஸ் வந்து அடங்கியிருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷன், பார்வைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால் உங்களோட ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது இதில், முக்கியமாக இந்த சீனி கிழங்குல நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுது இந்த சீனி கிழங்கை. வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கொடுத்து விடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு நீங்கள் கொடுத்து விடலாம். அதனால் கண்டிப்பாக அந்த சீனி கிழங்கை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போ இந்த சீனி கிழங்கை வந்து எப்படி இதோட விட்டமின் எல்லாம் வீணாகாமல் நம்ம இதை வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகலாம் பார்க்கலாம். முதல்ல இந்த சீனி கிழங்கு வந்து, இது வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பிங்க் கலர் ஸ்கின் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலர், ஆனால் இந்த உள்ளே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். எந்த சீனி கிழங்குனாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சீனி கிழங்காக இருக்குது. இதை நல்ல டேப் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. இதில் மேலே அழுக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை வந்து வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேண்டாம், ஓரளவு சைஸாக, மீடியம் சைஸாக நீங்கள் வெட்டிக்கோங்க. சின்ன சீனி கிழங்காக இருந்தால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக இருந்துச்சுன்னா வெட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி, இந்த மாதிரி சைஸில் நீங்கள் இந்த கழுவி, நல்லா கழுவிட்டேன்னா கழுவி இதே மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இந்த சீனி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மேலே ஒரு பிளேட் இப்படி வச்சிடலாம். நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி பாத்திரத்தில் கூட டிக்கே வேக வைக்கலாம். ஸோ சீனி கிழங்கு வேக வைக்க எப்பவுமே தண்ணிக்குள்ளே முக்கிய குக்கரில் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்காதீங்க, அந்த சத்து எல்லாமே தண்ணியில் கழிஞ்சு போயிடும். ஸோ இதே மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம இந்த கிழங்கு வச்சிடலாம். கிழங்கை வச்சு இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடியாச்சு. இப்போ ஒரு 20-25 நிமிஷம் இது வேகட்டும். 25 நிமிஷத்தில் இது நல்லா வந்துடும். அப்படி வேகலை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூட ஒரு 5-10 நிமிஷம் வச்சுக்கோங்க. கத்தி வச்சு குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். வேகலை அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ வேகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இருக்கும், பார்க்கலாம். பாருங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள், நாங்கள் சூப்பராக நல்லா வெந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீனி கிழங்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனி கிழங்கை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இது வந்து அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து, சில குழந்தைங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க, இன்னும் நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இது வந்து தோலை எடுத்துட்டு, அதாவது ஆற வச்சு தோலை எடுத்து வச்சிடலாம். சீனி கிழங்கு நல்லா ஆறிட்டு இந்த தோலை எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு எல்லா சீனி கிழங்கையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சீனி கிழங்கு எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுலாம். ஒன்றும் அவசியம் இல்லை, ஓரளவு மசிச்சா போதும். இப்போ இது கூட, இது லைட்டாக மசிச்சு வச்சுருக்கோம், இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். ஒரு சிட்டிகை, அதாவது கொஞ்சம், ஒரு சிட்டிகையிலும் கொஞ்சம் பாதி அளவு போட்டால் கூட போதும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர். சீனி வந்து இது நல்லாவே இழுக்கும், நீங்கள் கொஞ்சம் சீனி போட்டால் கூட அது வந்து சீனி இல்லாத மாதிரி இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம், கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க.
ஸோ சீனி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து சீனி வந்து நல்லாவே இழுக்கும். ஸோ நல்லா கட்டிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீனி கிழங்கு லட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் மட்டும் கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துட்டிங்க, அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்குள்ளே தின்ன தின்ன தகட்டாத விட்டமின் மினரல்ஸ் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா மதியத்துக்குள்ளே சாப்பிடணும், ஈவினிங் வரைக்கும் அடுத்த நாள் வரைக்கும் தாங்க. அதனால தேங்காய் போட்டிருக்கனால அது ஊசி போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். ம்